செய்தத்தான்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள் ஓதியவற்றைத்தான் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் வமா கபர சுலைமான் சுலைமான் அலைஸ்லாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை அவர் சூனியக்காரராக இருக்கவில்லை வலாக்கின்ன செய்யா தீன கபரு சைத்தான்கள் தான் நிராகரித்தன எப்படி நிராகரித்தன நிராகரித்தனி நாச நாசிகர மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தன அதனால் அவை நிராகரித்தன என்று அல்லாஹுத்தலா சொல்கிறான் இந்த வசனத்திலே தெளிவாக சூனியத்தை கற்றுக் கொடுப்பது குஃபுரை ஏற்படுத்தும் என்பது சொல்லப்படுகிறது வமா உஞ்சிலாளர் மலக்கை மாருத் என்கிற வானவர்களுக்கு அருளப்பட்டவற்றையும் அவைகள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தன வமா ஹத்தா ஹத்தாய குலா இன்னமா ஃபித்னா அந்த ஹாரூத் மாருத் என்கிற ரெண்டு பேரும் சூனியத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் போதோ தங்களிடத்தில் வந்த எல்லாரிடத்திலும் ஒரு செய்தியை சொன்னார்கள் நாங்களே சோதனையாக இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் காபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் அதை அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்று தலா சொல்கிறான் சூனியத்தை கற்றுக் கொடுப்பதும் குபரை ஏற்படுத்தும் கற்றுக்கொள்வதும் குபுரை ஏற்படுத்தும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது பைய மா மின்ஹொம்மா பிஹி பைனல் மரி சௌஜி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை அந்த இருவரிடமிருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டனர் அனுமதி இல்லாமல் யாருக்கும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அல்ல மா எதோர் ரஹோம் அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதையே கற்றுக்கொண்டார்கள் வலா என்பாகோம் தங்களுக்கு பயனளிக்காத தீங்கழைக்கக்கூடியவற்றையே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வழக்கது அலிமோ லிமனஸ்தராகும் ஹலாக் சூனியத்தை யார் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பயனும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்தே இருக்கிறார்கள் வதபேசமா சரோபிஹி லவ்கானு லவ்கானுயாளமோன் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் தங்களை வித்து அவர்கள் வாங்கிக் கொண்டதும் அவர் மோசமானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிற கருத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்திலே சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அண்மையிலே இது சம்பந்தமான தேவையற்ற ஒரு சர்ச்சை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று கேட்டால் குர்வானிலே இந்த வசனத்தில் அவர்கள் யாருக்காவது சூன்யத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னால் இதை படித்து நீங்கள் காஃபிராகாதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க வந்து கற்றவர்கள் அவர்களிடத்தில் கணவன் மனைவிக்கிடையிலே பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை கற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை சொல்லுகின்ற போது அல்லாஹு தாலா அல்லமு நமின் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை இருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த பா என்கிற அரபு வார்த்தைக்கு அதாவது பா சபபியா என்று சொல்வார்கள் காரணத்துக்காக ப எனவே ஆகவே என்ற அர்த்தமும் இருக்கிறது அது அல்லாமல் அப்படி இருந்தும் என்கிற அர்த்தமும் இருக்கிறது ஏற்கனவே இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர்கள் சூனியத்தை படித்து நீங்கள் காவிராகாதேங்கு சொன்னாங்க எனவே அவர்கள் கணவன் மனைவி கடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் எனவே கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் கற்றுக்கொண்டது சூனியம் இல்லை சூனியம் அல்லாத வேறொரு அம்சம் எனவே கணவன் மனைவி கடையில் பிரிவினை உண்டு பண்ணுவதுங்கிறது சூனியம் அல்லாத வேறொரு கலை என்கிற அடிப்படையில் அர்த்தம் செய்கிறார்கள் அர்த்தம் செய்துவிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிற போது ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்கிறார் நீ பீடி குடிக்காதே என்று சொல்கிறார் எனவே அவன் சிகரெட் குடித்தான் என்று சொன்னால் அது பொருத்தம் இல்லை எனவே அவன் வீடு குடிப்பதை சிகரெட் குடிப்பதை நிறுத்திவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இந்த வசனத்திலே அவர்கள் கற்றுக்கொண்டது சூனியம் அல்லாத வேறு ஒன்று என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்களே இந்த தரி இந்த இந்த கருத்துக்கு வருவதற்கு முன்னால் தரிஞ்சுமா செய்கிற போது இந்த பா என்கிற வார்த்தைக்கு அப்படி இருந்தும் அதாவது இதை கற்று நீங்கள் காவிராகி விடாதீர்கள் என்று சொல்லியும் கூட அவர்கள் கணவன் மனைவி கடையில் பிரிவினை ஒன்று வரக்கூடிய கற்றார்கள் என்று அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் எனவே இப்போது செய்யக்கூடிய இந்த எனவே என்கிற மொழிபெயர்ப்பு குர்வானுடைய அடிப்படையை நிராகரிக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு என்ன அடிப்படை இந்த வசனத்திலே அல்லாஹத்தால் ஆரம்பமாக என்ன சொல்கிறான் யூதர்கள் செய்தான்களை பின்பற்றினார்கள் என்று செய்தான்களை பின்பற்றியவர்கள் குஃபுரை விட்டு ஒதுங்கினார்கள் என்று சொல்வது குர்வானுடைய போக்கை நிராகரிக்கக்கூடியது அடுத்தது அல்லாஹு தாலா சொல்கிறான் யு அல்லி மூன நாச சிகர அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவர் அல்லாஹு தாலா சொல்கிறான் இவர்கள் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா சூனியம் அல்லாத வேறொரு கலையை தான் அவங்க கற்று மக்கள் கற்றுக்கொண்டாங்க மக்கள் அதை தான் கற்றுக் கொடுத்தா கற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க யாருக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற பிரச்சனை வருகிறது எனவே தங்களுடைய சொந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக குர்வான் அடிப்படையான அர்த்தத்தை போக்கக்கூடிய விதத்திலே போலியான அர்த்தங்கள் செய்யப்படுகிறது குர்வான் சுன்னாவுடைய பார்வையிலே பார்க்கிற போது சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு வேறு சில ஹதீஸ்களை நாம் உதாரணத்துக்கு இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அல்லாஹு நபிசல்லாஹாஹாஹாஹாஹலாவுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிநபிசல்லாஹாஹாஹாஹாஹுலேஸ்வர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள் சுமார் பதினாறு பதினேழு மாதங்களாக முஸ்லீம்கள் யாருக்குமே குழந்தை கிடைக்கவில்லை அப்போது ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது அது என்ன கருத்து என்று சொல்லி சொன்னால் யூதர்கள் உங்களுக்கு சூன்யம் விட்டார்கள் அதனால் முஸ்லிங்களுக்கு குழந்தை கிடைக்காது என்கிற கருத்து பரப்பப்படுகிறது அபூபக்கர் அல்லாவுடைய மகள் அஸ்மார் அலி இல்லாமல் முதலாவது ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது அந்த ஆண் குழந்தை கிடைத்த போது ஷகாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள் கடுமையான சந்தோஷப்பட்டார்கள் இன்னல் கத சகரத்துக்கும் பல யூலதலக்கும் யூதர்கள் உங்களுக்கு சூன்யம் செய்து விட்டார்கள் அதனால் உங்களுக்கு குழந்தை கிடைக்காது என்று சொல்லப்பட்டது என்ற செய்தி புகாரியினுடைய ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாம் அறிவிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசிலே அவர்கள் சூனியம் செய்தார்கள் என்றோ செய்யவில்லை என்றோ எதுவும் வரவில்லை ஆனால் சூனியம் செய்திருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது என்று சொன்ன வார்த்தை என்கிறது சகாபாக்களுக்கு தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது சூனியத்துக்கு ஒரு தாக்கமே இல்லை என்று சொன்னால் பாதிப்பே இல்லை என்று சொன்னால் நபி சலல்லா ஹுலேஸ்ல அவர்கள் அந்த நேரமே அப்படி ஒன்று இல்லை தாக்கமே இல்லை எங்களை பிரகடனப்படுத்திருப்பாங்க அப்படியொண்டே நபிசல்லல்லா அவர்கள் செய்யாத காரணத்தினால் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக உறுதியாவதை நாம் பார்க்கிறோம் இது தொடர்பான மேலதிகமான சில தகவல்களை இன்சால்லாம் அடுத்த தொடரில் நோக்குவோம் வாக்ரு தௌவானா அனி அஹமது இல்லா ரபி ஆலமின் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி